துலாராசி நண்பர்களே, ஒரு முடிவெடுக்கும் போது சில நேரங்களில் கடைசி நேரத்தில் 60% முடிஞ்சு 40% பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கோம். பண வர்த்தகம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். கல்யாணம் மண்டபம் வச்சுருக்கோம், வீடு வாடகை கூட்டுருக்கோ, லேண்ட்லோடாக இருந்துருக்கோ, குடோன் வாடகை கூட்டுருக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம், பூமி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோ, அதே மாதிரி நீர் சம்மந்தமாக ஜூஸ் கடை, பழக்கடை, மார்க்கெட்டில் ஒர்க் வச்சுருக்கிறவங்க, வாஸ்து நிபுணராக இருந்துருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, அதுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். சில விஷயம் மனசில் குழப்பம் இருக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அந்த குழப்பம் தீர்ந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் பேசுகிறா, பேச்சுக்கு பேச்சு, பேச்சுக்கு பேச்சு வளரும்பொழுது இல்லாத விஷயத்த நம்மளே பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேச்சு அப்படி மாறவிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவசரத்தில் முடிவெடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பண வர்த்தகத்தில் கவனம் என்பதை வைத்த இடத்தில் வைத்த பொருளை வைக்கிறது, திருப்பி அந்த பொருள் சேஃபாக இருக்கும், நம்மளே யாரும் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வராது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நில பல வர்ணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு காளி வழிபாடுங்க. அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.